வேதாத்திரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் இருபத்தி எட்டு மௌனம் வாழ்க வளமுடன் நாம் கருத்தொடராக பெற்ற வினைப்பதிவுகளையும் பிறவி எடுத்த பின் ஆற்றி பெற்ற வினைப்பதிவுகளையும் தன்மைகளாக ஆவோம் நம் வினைப்பதிவுகள் அனைத்தும் புதையல் போல உயிர் எனும் இயற்கை கம்ப்யூட்டரில் அடங்கியுள்ளன காலத்தால் மலரும் அப்பதிவுகளின் வெளிப்பாடுகளே எண்ணங்கள் செயலார்வம் நோய்கள் இன்ப இன்பதுன்பங்கள் யாவுமாகும் ஒரு தொழிலதிபர் அல்லது வணிகர் மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் இருப்பிலுள்ள பொருட்களை கணக்கெடுப்பது போல எல்லோருமே மாதத்திற்கு ஒரு நாளோ அல்லது ஆண்டுக்கு சில நாட்களோ ஒதுங்கிக் கொண்டு நம் இருப்பை கணக்கெடுக்க மெளன நோன்பு அவசியம் இந்த கருத்தோடு தவத்தால் அறிவை அமைதிக்கும் கோர்மைக்கும் கொண்டு வந்து அகத்தாய்வால் நமது இருப்புகளை கணக்கெடுத்து புதிய திட்டத்தால் ஆக்க வாழ்வுக்கு வழி செய்து கொள்ள வேண்டும் மெளன நோன்பின் உண்மை நோக்கமறிந்து விழிப்புடன் காலத்தை பயன்படுத்தி ஆன்ம தூய்மையும் வாழ்வின் வளமும் பெறுவோம் தான் குடும்பம் உற்றார் ஊர் உலகம் என்ற ஐந்து பிரிவுகளையும் பல தடவை வாழ்த்தி அமைதி காண்போம் வாழ்க வளமுடன்